இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை நம்முடைய முன்னோர்களுக்கான ஒரு சிறப்பான நாளாக நம்முடைய ரிஷிகள் ஞானிகளால் கண்டறியப்பட்ட ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இதில் வந்து தட்சிணாயன காலம் உத்தராயண காலம்ங்கிறதுல தட்சிணாயன காலம் துவங்குவதற்கான காலம் தான் வர்ற ஆடி அமாவாசைங்கிறது. வந்து இந்த ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது காலம் காலமாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தர்ப்பணத்தை நாமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக எளிய முறையில் இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல் நாளே நம்ம வந்து இரண்டு பொருள்கள் வாங்கி வச்சுக்கணும். இந்த பூஜை பொருள் விற்கிற கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு தர்ப்பை பொருள் வாங்கிக்கிறங்க, இன்னொரு 5 ரூபாய்க்கு கருப்பு எள்ளு வாங்கிக்கிறங்க. இதை ரெண்டையும் வாங்கி கொண்டாந்து முதல் நாளே வச்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிழக்கு நோக்கி தான் இதை செய்யணும். ஒரு வாழை இலை போட்டு அதில் வந்து முதல்ல சாதம் பண்ணிக்கிறங்க. சாதம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அந்த சாதத்தில் விட்டு 3 உருண்டை பிடிங்க. முதல்ல உருண்டை வந்து உங்களுடைய முன்னோர்கள், உங்களுக்கு உங்கள் தாத்தா இருந்தாங்கன்னா உங்கள் தாத்தாவோட அப்பா, உங்கள் தாத்தாவுடைய தாத்தா, அவங்களுக்கு இது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி முதல் உருண்டையை உங்களுடைய குடும்பத்தில் வரக்கூடிய முன்னோர்களுக்கு போய் சேரட்டும்னு வைங்க. 2வது உருண்டை உங்கள் குடும்பத்திற்கு பாரம்பரியமாக பல்வேறு நபர்கள் உதவி வந்திருப்பார்கள், அந்த நபர்கள் இப்போ இல்லாமல் இருப்பாங்க, அந்த ஆன்மாக்களுக்கு இது போய் சேரட்டும்னு சொல்லி வைங்க. 3வதாக இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் இது பிண்டம் கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் இது போய் சேரட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த உணவும் தண்ணியும் போய் சேரட்டும்னு சொல்லி 3வது உருண்டையை வைங்க. வச்சுட்டு ஒரு விரல் நீளத்துக்கு கட் பண்ணி 3 உருண்டையிலையும் தர்ப்பையை வச்சுருங்க. வச்சுட்டு கையில் எள்ளு வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிட்டு முதல்ல உங்களுடைய முன்னோர்களை நினச்சி அவர்களுக்கு அந்த அன்னமும் எள்ளும் தண்ணியும் போய் சேரட்டும்னு அந்த முதல் பிண்டத்தில் விடுங்க. 2வது உங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்து கொண்டே வந்தவர்களுக்கு போய் சேரட்டும்னு 2வது உருண்டைக்கு விடுங்க. 3வது இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லையோ அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இது போகட்டும் சொல்லி 3வது இதை விட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த உணவை ஏற்றுக்கொண்டதற்காக என்னுடைய இதயபூர்வமான நன்றி நன்றின்னு 3 முறை சொல்லிட்டு அப்புறம் அந்த உணவை எடுத்து ஓடுற தண்ணி இருந்தால் தண்ணியில் விடலாம், அப்படி இல்லைன்னா காக்கைக்கு வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது வாயில்லா ஜீவன்களாக இருக்கக்கூடிய நாய் கூட வைக்கலாம். இது மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் இந்த உணவை வைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசியை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் இருந்துகிட்டே வருது, காரணம் புரியாத தடைகள் அனைத்தும் நீங்குவதை பார்க்க முடியும். இதற்கு இது ஒரு மிக நுட்பமான விஷயம், பயன்படுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படட்டும். நன்றி.